ஹலோ எவ்ரிவான், நான் முகமட் மாசின். 10, 11 நூற்றாண்டுகளில் மேற்கத்திய நாடுகள் மீது கிளர்ச்சியாளர்கள், மன்னர்கள் மற்றும் பலர் ஆசைப்பட்டாங்க அதை கைப்பற்ற வேண்டும் என்று. 11 நூற்றாண்டில் நோர்மன்கள் இங்கிலாந்தினை கைப்பற்றிய வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் இந்த நோர்மன்கள், எங்கிருந்து வந்தாங்க, இவங்க இங்கிலாந்தினை கைப்பற்றுவதற்கு என்ன காரணம், இப்படியான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11 நூற்றாண்டு காலப்பகுதியில் இங்கிலாந்து நாட்டை ஆட்சி செய்து வந்த மன்னர் எல்பர்ட் அவர்கள், இவர் ஆட்சிக்கு பின்னால் இங்கிலாந்து நாட்டை ஆட்சி செய்கிறதுக்கு இவருக்கு எந்த விதமான வாரிசும் இல்லை. ஆனால் 2 சகோதரிகள் இருந்தாங்க. அந்த 2 சகோதரிகளையும் 2 பேருக்கு திருமணம் செஞ்சு வச்சார். அதில் ஒன்று பிரான்ஸ் நாட்டில் உள்ள நோர்மண்டி அப்படின்ற இடத்தில் உள்ள வில்லியம்ஸ் என்பவருக்கும், கோட் வின்சன் அப்படின்றவருக்கும் இன்னொரு சகோதரியை திருமணம் செய்து வைத்தார். மன்னர் ஆட்சிக்கு பிறகோ யார் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறார் அப்படின்னு மன்னர் முடிவெடுத்தார். கோட் வின்சனை கூப்பிட்டு, என்னப்பா உனக்கு தான் இந்த நாட்டு அரச பதவி, எந்த மறந்ததுக்கு பிறகு நீ முடிசூட்டிக்கோ, நீ தான் இந்த அடுத்த வாரிசு அப்படி என்று அறிவிக்கார். இந்த விஷயம் மன்னர் உயிரோடு இருக்கக்குள்ள வில்லியம்ஸுக்கு தெரியாது. மன்னர் 11 நூற்றாண்டு காலப்பகுதியில் ஜனவரியில் இறந்து போகிறார். இதற்கு பிறகு கோட் வின்சன் வந்து தன்னைத்தானே முடிசூட்டிக்கொள்கிறார் இங்கிலாந்து மன்னராக. இதற்கு பிறகு வில்லியம்ஸுக்கு தெரிய வருது, கோட் வின்சன் தன்னைத்தானே முடிச்சுட்டு கொண்டார். தெரிய வந்தது போகிற இது ஒரு ஏமாற்றம், ஃப்ராட் வேலை பண்ணிட்டாங்க, யார் கொடுத்தது அப்படின்னு தேடி பார்க்கார். மன்னர் எல்பர்ட் தான் அவர் மரணிக்கிறதுக்கு முதல் நீ தான் வாரிசென்று எழுதி கொடுத்துட்டு போயிருக்கார். இது ஏமாற்றம், நான் விட மாட்டேன், நான் காத்திருந்து நாட்டை பிடிப்பேன் அப்படின்னு வில்லியம்ஸ் ஒரு விடாப்புடியாக காத்திருக்கார். புலி போல் பதுங்கிருக்கார், சரியான காலம் வரும் வரைக்கும் காத்திருக்கார். அப்படியே இது ஒரு பக்கம் இருக்க, நோர்வே நாட்டு மன்னர் ஒருவர் இங்கிலாந்தை பிடிக்கணும் அப்படி என்று 300 கப்பலோட 7000 தொடக்கம் 9000 ஆண் ஆமிகளோட, நோர்வே ஆமிகளோட வட இங்கிலாந்துக்கு படையெடுத்து வாரார். நோர்வே மன்னர் வடக்குக்கு படையெடுத்துட்டார் அப்படி என்ற விஷயம் கோட் வின்சனுக்கு தெரிஞ்சதுதானே. இப்போ கோட் வின்சன்டா இங்கிலாந்து ஆமிகளை கூட்டிட்டு ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் அப்படி என்று வட இங்கிலாந்தில் இருக்க ஒரு பகுதிக்கு எல்லாரும் போகிறாங்க. போய் நோர்வே மன்னருக்கும் இங்கிலாந்து மன்னருக்கும் இடையில் பாரிய யுத்தம் நடக்குது வட இங்கிலாந்தில். இது வில்லியம்ஸுக்கு தெரிய வருது, மன்னர் அங்கே போயிட்டார், நோர்வே மன்னரோட சண்டோடிக்க போயிட்டார், நம்ம ஃப்ரீ, இப்போ நம்ம தான் இங்கே அடிச்சோடச்சு எல்லாத்தையும் நாட்டை பிடிக்கணும் அப்படி என்று நினச்சி தன் சகாக்களோட தென் இங்கிலாந்து பக்கம் படையெடுத்து போகிறார். இப்போ நோர்வே மன்னருக்கும் இங்கிலாந்து மன்னருக்கும் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தில் வந்த நோர்வே மன்னர் இறந்து போகிறார், இங்கிலாந்து மன்னர் வெற்றிவாக சூடுறார். இதுக்கு பிறகு ஒரு சமவெளி ஒன்றில் இருந்துட்டு இங்கிலாந்து மன்னரும் படையாளிகள் எல்லாரும் இருந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரு சிப்பையாக இருந்தும் ஓடியாரான் ஓடியான் சொல்கிறான், மன்னர் வில்லியம்ஸ் தெற்கில் படையெடுத்து போய் அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கான், அடுத்தது நம்மளை தேடி இங்கே தான் வருவான், எல்லாரும் வாங்க போவோம் அவன் அடிக்கப்பான் அப்படின்னு சொன்னோடனே மன்னர் சிப்பாய் சொல்கிறத ஒரு காலமும் கேட்க மாட்டார். மன்னர் ஒரு முடிவெடுக்கார், நோர்வேயாக்கள் திருப்பி வந்தாலும் வருவாங்க, 60% படையினர் இங்கே வடக்கில் நில்லுங்க, 40% படையினர் இணை கூட தெக்குக்கு வாங்க அப்படி என்று தளபதியை கட்டளையிடுறார். தளபதி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கார். 40% ஆட்கள் மன்னரோட தெக்குக்கு போவாங்க வில்லியம்ஸோட சண்டை போடுறதுக்கு. மன்னர் எல்லாரையும் கூட்டிக்கு வில்லியம்ஸ் இருக்கிறத வாராங்க. வில்லியம்ஸை பார்த்தா வில்லியம்ஸ் குதிரைப்பட வேணுமா காலாப்பட வேணுமா வில்லாளர்கள், வில்லாளர்கள்னா அம்பெய்றவங்க வில்லாளர்கள்னு செய்வான் செல்லுவாங்க, எல்லாரோடையும் வில்லியம்ஸ் சும்மா ஸ்ட்ராங் அணிக்கார். ஆனால் நம்ம மன் இங்கிலாந்து மன்னர் கோட் வின்சன்கிட்ட குதிரைப்படை மட்டும் இல்லை. குதிரைப்படைன்றது எப்படின்னா குதிரைப்படையில் இருக்க வீரர்கள் ஒரு டைமில் 4-5 வேலைகளை ஒரே டைமில் செய்வாங்க. அப்படி பலம் புரிஞ்ச நாட்களை தான் குதிரையில் போகிறதுக்கு மன்னர்கள் ஒத்துக்குவாங்களாம், அந்த அளவுக்கு தான் பயிற்சி வழங்கியிருப்பாங்களாம். குதிரைப்படைன்ற மிகவும் பலம் புரிஞ்சிய படை. வில்லாளர்களும் சிலாக்கள் தனிக்காங்க, காலாப்படையும் வில்லாளர்களும் கொஞ்சம் பேர் இருக்கி. வில்லியம்ஸ் பார்க்கார் என்னண்டா கோட் வின்சன்கிட்ட படையினர் கொஞ்சம் நறுக்கி, நம்ம இதை நல்லா மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி குதிரைப்படையினரையும் வில்லாளர்களையும் சொல்கிறாங்க, நீங்கள் களத்தில் இறங்குங்க, உங்களுக்கு காலாப்பட பாதுகாப்பு தரும் அப்படின்னு ஸ்கெட்ச் ஒன்றை போட்டு எல்லாத்தையும் மூவ் பண்ணுறாங்க. இப்போ அக்டோபர் 14 காலையில் ஒரு 9 மணிக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி அந்த நாள் ஃபுல்லாக சண்டை நடக்குது. ஒரு வில்லாளர் எய்து அம்பால் கோட் வின்சன்ட தலையில் நம்பு துளைச்சதுனால கோட் வின்சன் இறந்து போகிறார். இந்த சண்டை இடம்பெற்ற இடம் ஹாஸ்டிங் வந்து சொல்கிறாங்க, அதனால் இந்த சண்டை பேர் பெடல் ஆஃப் ஹாஸ்டிங் வந்து பேர் வருகிறது. கோட் வின்சன் இறந்து போகிறார் இந்த சண்டையில். இதுக்கு பிறகு இங்கிலாந்து ஒரு நோர்மேன் கைப்பற்றிட்டார் அப்படி என்று இங்கிலாந்து மக்கள் ஃபுல்லாக இந்த நியூஸ் பரவிட்டு. இப்போ வில்லியம் என்ன இருந்தா இங்கிலாந்து நாட்டின் மன்னராக முடிசூட்டிக்கொள்கிறார்.
பதினோராம் நூற்றாண்டு அதாவது 1066 ஆண்டு ஒரு கிறிஸ்மஸ் நாளாண்டில் இங்கிலாந்தின் மன்னராக நோர்மன் வில்லியம் தன்னை தானே முடிச்சுட்டி கொள்கிறார். நாட்டை எப்படியாவது நல்லா வச்சுக்கணும், தன்னோட கொண்ட்ரோலை வச்சுக்கணும் அப்படின்ட்டு எண்ணி ஆட்களை தேடுறார் இங்கிலாந்தில். இவருக்கு நம்பகமான ஆட்கள் இங்கிலாந்தில் இல்லை. அப்போ என்ன இருந்தார், ஃப்ரான்ஸ்லேருந்து தன்ட நண்பர்களை தனக்கு நம்பிக்கையான ஆட்களை இங்கிலாந்துக்கு எடுக்கார். எடுத்து அனைத்து விதமான பெரிய பதவிகளையும் தண்ட நம்பிக்கைக்குரியவர்களுக்கு கொடுக்கார். என்னதான் நாட்டை அடித்து பிடிச்சி கைப்பற்றினாலும் வில்லியம்ஸுக்கு உள்நாட்டில் பல எதிர்ப்புகள் இருந்துச்சு. மக்களும் வேற ஏற்றுக்கலை, இவர் ஒரு மன்னர் என்று மக்கள் ஏற்றுக்கலை. இவர் ஆட்சி எப்போ பறிபோகும் என்ற நிலை காணப்பட்டுச்சு. 1072 ஆண்டு வில்லியம்ஸ் தன் ஆட்சியை இங்கிலாந்தில் நிலைநிறுத்தி கொள்கிறார். நிலைநிறுத்தி கொண்ட பிறகுதான் இவர் இங்கிலாந்தில் பல கோட்டைகளையும் பல அலுவலகங்களையும் கட்டி முடிக்கிறார். கட்டி முடித்த பிறகு ரோமன் பிரான்ஸ் மொழியினை அலுவலக மொழியாக இங்கிலாந்தில் பிரகடனப்படுத்துகிறார். எப்படியாவது மக்களை கவரணும், நான் நல்லவன் மக்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு எண்ணிய மன்னர் வில்லியம்ஸ் ஏங்கிலோ சாக்சன் சிஸ்டம் அப்படின்ற சிஸ்டத்தை இங்கிலாந்தில் கொண்டு வரார். அதென்ன ஏங்கிலோ சாக்சன் சிஸ்டம் அப்படின்னா, இது ஒரு முதலாளித்துவ பொருளாதார முறை. அதிக வரிகள் அரச விதிகள் அதிகமாக காணப்பட்டால் ஒரு நாட்டில் வணிகம் தடைப்பட்டு காணப்படும் என்றதை இவர் அறிஞ்சார். அப்போ இவர் ஒரு வேலை செஞ்சார், வரிகளை குறைஞ்சார், அரச விதிகள் கட்டுப்பாடுகளை தளர்த்தினார். இப்போ அந்த நாட்டில் வணிகம் தடையின்றி நடந்துச்சு. மக்களுக்கு இவர் மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துச்சு. ஒரு நாட்டுக்கு வரிகள் குறைஞ்சா, அரச கட்டுப்பாடுகள் குறைஞ்சா அந்த வணிகம் சிறப்பாக நடக்கும், மக்களை வாழ்க்கையும் மேம்படும் என்றதை வில்லியம்ஸ் எண்ணி ஏங்கிலோ சாக்சன் சிஸ்டம் என்றதை அறிமுகப்படுத்தினார். மக்களுக்கு இவர் மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.